சாரி டான், என்னை மன்னிச்சிருங்க. என்னைக்கு நான் பிறந்த நாட்டையும் என் மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சேனோ அன்னைக்கே என் உயிர் போயிடுச்சு. நீங்க எத்தனை வருஷமா காப்பாத்திட்டு இருந்தது என் வெறும் உடலத்தம். போ ஃபெலோ, போ ஃபெலோ. உன்னுடைய ஏக்கம் எனக்கு தெரியுது ராம்நாத். அந்த கொதிய தீக்க நான் முடிவு செஞ்சிட்டேன். ம், நீ இந்த ஹாங்காங்க விட்டு போக போற. முன்னே நான் இந்தியாவுக்கு அனுப்ப போறேன். மை காட், இந்தியாவுக்கு நான் போக போறேனா? என் மனைவி மக்களை மறுபடி பார்க்க போறேனா? நான் செய்யாத கொலைக்காக, நான் செய்யாத கொள்ளைக்காக அந்த ஊர் போலீஸ் என்னை தேடிட்டு இருக்க. நான் எப்படி எங்க போக முடியும்? அந்த கவலை உனக்கு வேண்டாம். நீ ராம்நாத்தாக போகல, என் பேர்ல நீ டானாகத்தான் போக போற. என்னுடைய ஏஜென்ட்களுக்கு உன் போட்டோவை ஏற்கனவே நான் அனுப்பிச்சிட்டேன். அவங்க எல்லாம் உன்னை தான் டான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பைத்து பை ராம்நாத். என்னுடைய பேர்ல உன்னுடைய போட்டோவோட ஒரு பாஸ்போர்ட் கூட வாங்கிட்டேன். என் மகன் டானி உனக்காக ஒரு பிளைட் டிக்கெட் வாங்கிட்டான். டானி. எஸ் டாடி. இந்த மார்வலஸ் ஜாப் டான், யூ ஆர் ரியலி கிரேட். புகழ் வார்த்தைகள் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ராம்நாத். நான் உன்னை ஏன் இந்தியாவுக்கு அனுப்புற தெரியுமா? தெரியாது. இந்த போட்டோல இருக்கிறவங்களை பாரு. இவர் ராஜவேல், இவரை எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவர் இவனுடைய கூட்டாளி வேதகிரி. தர்மகர்த்தாவை கொன்னது இவன் தான். ஓ ஆமா, இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் எதுக்குன்னு கேட்காத. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மத்ராஸ்ல எனக்கு இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இவங்க ரெண்டு பேர் தான் பாத்துக்கிறாங்க. ஆனா இப்போ எனக்கு துரோகம் செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அதை கண்டுபிடிக்கத்தான் நான் உன்ன அனுப்புறேன். துரோகம் செய்யறது இவங்க உடன் பிறப்பாச்சே. நீ போய் பயணத்துக்கு ரெடியாகு. இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற விவரத்தை நான் அப்பப்போ உனக்கு தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ராம்நாத். கடைசியா என்னுடைய எச்சரிக்கையும் சொல்லிடுறேன். இந்தியாவில நீ சந்திக்க போறது உன்னுடைய பகையாளியா இருந்தாலும் சரி, பாசமலர்களா இருந்தாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டும் நீ யாருங்கிற விஷயத்தை யார் முன்னாலையும் காட்டிக்கவே கூடாது. செத்தாலும் நீ டானாகத்தா சாகணும். முயற்சி பண்றேன். இல்ல, இது நீ முடிவு பண்ணிட்டு போக வேண்டிய விஷயம். ராம்நாத், என்னுடைய எச்சரிக்கை மீறினால் உன்னுடைய உயிர் மட்டுமல்ல உன் மனைவி மக்களோட உயிரும் பறிக்கப்படும். நீ போகலாம். சில நேரங்கள் என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல டாடி. சில நேரங்கள்ல என்னாலே என்ன புரிஞ்சுக்க முடியாது டானி. இல்ல, இவங்க ஊர் பூமாரியம்மன் கோயில கொள்ளையடிக்க நீங்களே ஏற்பாடு பண்ணிட்டு இந்த ராமநாதனையும் காப்பாத்திட்டு வந்து இவ்வளவு வருஷமா இங்க வச்சிருக்கீங்களே. அதத்தான் கேக்குறேன். அன்னைக்கு ரயில்வே லைன்ல ராம்நாத் பிணத்தை போலீசார் கண்டுபிடிச்சிருந்தா அவன் நிரபராதி ஆகியிருப்பான். அது நமக்கு பாதகமா போயிருக்கும். அதனால்தான் ராமநாத்தை நான் கொண்டு வந்து வச்சிருந்தேன்.
அதற்குரிய நாள் வாழ்க. நீ ராஜவேலு? எஸ் சார். நோ டான். எஸ் சார். இது என் சன் வசந்த். ஹோட்டல் சம்பந்தமா கேட்டரிங் டெக்னாலஜியில லண்டன்ல டிகிரி வாங்கியிருக்கான். வெரி குட். நீ வேதகிரி? எஸ் டான். இது என் மகன் பிரேம். சரியா படிப்பு வரல, அதனால என் கூடவே பிசினஸ் இருக்கிறான். அவங்க போலாமே. ராஜவேலு, வேதகிரி, படைத்தல், காத்தல், அழித்தல், இது அத்தனை செய்யறதுக்கு மூணு கடவுள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இதை எல்லாத்தையும் சேர்த்து செய்யற ஒரே கடவுள் இருக்கான்னா அதுதான் நான், உங்க டான். நீ ரூபாய்க்கு மூணு போட்டோ எடுக்கிறவன் இல்ல? எஸ் டான். நீ ரூபாய்க்கு மூணு கொலை செய்யறவன் இல்ல? எஸ் டான். பெல்ஜியம் தேசத்து கண்ணாடிக்கு வழியில் காபூல் நாட்டு திராட்சை ரசத்தை ஊற்றி பாரசீக ரோஜா இதழை போட்டு குடிப்பதிலே எனக்கு மிக மிக விருப்பம். அதை போல எனக்கு துரோகம் செய்யறவங்களுடைய ரத்தத்தை குடிக்கிறதுல மிக மிக விருப்பம். சிலோன்ல இருந்து வந்த அம்பலவாணன் என்னானா? அவன் கொண்டு வந்த வைரங்கள் என்னாச்சு? அம்பலவாணன் வைரங்கள்? சத்தியமா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமாடா, உங்களுக்கு துரோகம் செய்யற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது. நீங்க சொல்ற அம்பலவாணனை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நோ ஐடியா. அவனை நீங்க கொலை செய்திருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கொலை செய்யறதும் குடும்பத்தை கலைக்கிறதும் உங்களுடைய குலத்தொழில், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் கொண்டு வந்த 10 கோடி ரூபாய் வைரங்கள் என்ன ஆச்சு அது மட்டும்தான் எனக்கு தெரியணும். நீங்க சொல்ற வைரங்களை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ராஜவேலு, எந்த தேசத்துல எந்த போலீஸ் என்ன பார்த்தாலும் நாய சுடுற மாதிரி சுட்டு கொல்லும்படியா ஒரு சர்வதேச உத்தரவே இருக்கு, தெரியுமா உனக்கு? அப்படி இருந்தும் இவ்வளவு ஆபத்தான வேலையில் ஈடுபட்டு இருக்கிற நான் ஒரு சின்ன துப்பாக்கி கூட வச்சுக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? என் வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தோட்டா. இவ்வளவு வருஷமா உங்களுக்கு உழைக்கிறோம், உங்களுக்கு சொந்தமானதன் நாங்க என்னைக்காவது திருடி இருக்கோமா? வேதகிரி, என் வீட்டுக்கு கதவுகளே கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியாம என் பொருளை யாரும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. எவனா இருந்தாலும் சரி, என் உத்தரவோட தான் என் உயிரை எடுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? யூ கேன் கோ. பட் ஒன் திங், வைரங்களை பத்தி தெரிஞ்சுக்காம நான் ஹாங்காங் போக மாட்டேன். கீதா, இந்தாமா காஃபி குடிச்சிட்டு முதல்ல போய் குளி. வெந்நீர் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு காஃபியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி சோறு தண்ணி இல்லாம இருப்ப? நீ எங்கேயும் போறதும் இல்ல, இப்படி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டியே. இல்லம்மா, எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல, யாரையும் பார்க்க பிடிக்கல. எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாமான்னு தோணுது. எல்லாத்துக்கும் நீ சொல்லுவிய, அந்த புள்ளதாம்மா காரணம். அது இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ சொன்னாலும் நீ அதுவும் மாட்டேங்கிற. அத நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கணும்னு என் மனசு அடிச்சுக்குது. நீங்க சொல்றத கேக்குற நிலைமையில அவர் இப்ப இல்லம்மா. இப்ப எல்லாம் ரொம்ப குடிக்கிறாரா? அது நினைச்சா தான் என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. சண்டைக்கு போறது கூட குடிச்சிட்டு தான் போற. வீட்டுக்கு போனது டீச்சர் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க.
நான் வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். பரீட்சை என்னாச்சு? நீ பாஸ் பண்ணிட்டியா? ஓ, பாஸ் ஆயிட்டனே. என் தம்பி பாஸ் பண்ணிட்டாதா? பண்ணடா பண்ணடா ஜீம் பூம்பாவே. ஜீம் பூம்பா குடிக்க வரடே. நீ பாஸ் பண்ணதை நான் செலிப்ரேட் பண்ண போறேன்டா. வேண்டாம், செலிப்ரேட் பண்ண வேண்டாம். நீங்க குடிச்சதாலதான் அவங்கிட்ட உதவாங்க. எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சாங்க. யாரு நீ? யாரு எனக்கு? நீ புத்தி சொல்றியடா. ஐயோ, நான் புத்தி சொல்லலைங்க, உண்மையதான் சொல்றேன். என்னடா உண்மையை சொல்ற? நீ பெரிய உண்மை 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 சொல்றடா. எனக்கு நீ புத்தி சொல்ற? உதப்ப ராஸ்கல். ஆமா, வராத நீ பின்னால. ஆமா, பாரு அண்ணே அண்ணே தம்பி, நம்ம நேத்து பிறந்த பையன் என் மார்மலையே போட்டு வளர்த்தேன். எனக்கு இவன் புத்தி சொல்றான். உலகம் கெட்டு போச்சு. வாங்கண்ண, வராத பின்னால ஒதுப்ப ராஸ்கலா. பின்னால வந்தீங்க. மச்சி, அந்த பொம்பளை கேட்கிற சங்கிலி மனிதா பாத்தியா? பார்த்தா தாம்பு தேர் மாதிரி இருக்கு மச்சி. தட்டுன்னு போயிடுவான். குடுறா அந்த தம்பி, நீ யார் பெத்த பிள்ளையோ, நீ நல்லா இருக்கணும்பா, நல்லா இருக்கணும். என்னப்பா ரத்தம் பாவம், என்னால தானே? பரவாயில்லம்மா, எங்க அம்மாவுக்காக இதை செஞ்சிருக்க மாட்டேங்க. தம்பி, நான் புருஷனை பறி கொடுத்துட்டு தனிமரமா நிக்கிறவன். அவர் இருக்காரான்னு தெரியல, இல்லையான்னு தெரியல. இந்த தாலி என்கிட்ட இருக்கிறதுனால அவரு என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்க. இன்னைக்கு இதுவும் பறி போயிட்டதும் என் மனசுல என்னென்னமோ எடுத்துட்டப்பா. தம்பி, நீ நல்லா இருக்கணும்பா. அம்மா, என்ன மதலா? தப்பு இல்லப்பா, முதல்ல உன்னை என் புள்ள மாதிரி தான் நினைச்சேன். ஆனா இப்போ என் புருஷனையே என்கிட்ட சேர்த்து வச்ச தெய்வம் மாதிரி நினைக்கிறேன்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒரே தம்பி, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரியாப்பா. என் பொண்ணு உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அசோக் நகர்ல கீதா வீடு எதுன்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. கண்டிப்பா வரணும்பா. வருவியா? பார்த்து போங்க. வரே. ஹலோ விஜய். ஹாய். என்ன இது காயம்? நீ லேட்டா வந்தது ஒரு வகையில நல்லதா போச்சு. உனக்காக காத்துட்டு இருந்தா ஒரு அம்மாவோட தாலியை ரெண்டு திருடனுக்கு பறிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன? அந்த பசங்களை வலிச்சு தாலியை திருப்பி அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். பாவம் சித்திரா அந்த அம்மா. அவங்க புருஷனை பிரிஞ்சிருக்காங்களா? தாலி போன கொஞ்ச நேரத்துல எப்படி பிரிச்சுட்டாங்க தெரியுமா? பரவாயில்லையே, உருப்படியான ஒரு காரியத்தை செஞ்சுட்டீங்களே. அதே மாதிரி இன்னொரு காரியமும் அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொந்தமாயிடுவேன். இல்லைன்னா வேற ஒருத்தன் கழுத்துல தாலி கட்டிடுவான். என்னது
நீ வேற புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுற. ஆமா விஜய், என் கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு எங்க அம்மா தீவிரமா மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க இன்னைக்கே என்ன பொண்ணு கேட்டு வரணும். இன்னைக்கே என்ன, இப்பவே நான் ரெடி, வா போலாம். நீங்க வந்து கேட்டீங்கன்னா என்ன அப்படியே உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்களா? உங்க வீட்டு ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து முறப்படி பொண்ணு கேட்கணும். அப்படியே பண்ணிடுறேன், என் அண்ணன் அழைச்சிட்டு வந்துடுறேன். அவரும் உங்க மாதிரி ஒண்டி கட்டதானே. உங்க அம்மாவோ அத்தையோ அக்காவோ இப்படி ஒரு சுமங்கலியை அழைச்சிட்டு வந்தாதான் எங்க அம்மாவுக்கு நம்பிக்கையே வரும். என்ன சித்ரா, எங்க அண்ணனை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு உனக்குதான் தெரியுமே. சுமங்கலி பொம்பளைய நான் எங்க போய் தேடுறது? ஏன் விஜய், யாரோ ஒரு அம்மாவுக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னீங்களே, அவங்களையே உங்க அம்மாவா நடிக்க சொல்லி கூட்டிட்டு வாங்களேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். அவங்கள எப்படி கேக்குறது, அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க ஒண்ணு நினைக்க மாட்டாங்க, நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சா அது அவங்களுக்கு புண்ணியம் தானே. சரி, நமக்கு வேற வழி இல்ல, நீ சொல்றபடியா செய்ற. அண்ணனையும் லீவ் போட்டு உங்க வீட்டுக்கு வர சொல்றேன். ஒரு சர்வதேச கடத்தல் சக்கரவர்த்தி, அவன் இன்டர்நேஷனல் போலீஸுக்கே தண்ணி காட்டுறவன். வணக்கத்துக்குரிய டான் அவர்களே, வாழ்க. தேங்க்யூ. புகழ்பெற்ற டானுக்கு முன்னாலே ஒரு சாதாரண பேரர் இப்படி செய்யறது அதிர்ச்சியா இருக்கா? உன்னை எங்கேயோ இதுக்கு முன்னால பார்த்திருக்கேன். பேர் என்ன? நான் இப்ப சொல்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எங்க அம்மா பேர் லட்சுமி, என் பேர் ராஜா. ராஜா? ராஜா, my dear son, I'm not your son, I'm your sin. நீங்க செய்த பாவங்களின் மொத்த வழிவந்தா இந்த ராஜா. ராஜா, ஏன் இப்படி பேசுற? மிஸ்டர் டான், நீங்களே சொல்லுங்க, கட்டிய மனைவி, பெற்ற குழந்தைகள், அத்தனை பேரையும் நடுத்தருவில் அறைய விட்டுட்டு ஊரை விட்டே ஓடி போன ஒரு அப்பனை பார்த்து பிள்ளை இப்படித்தான் பேசுவான்? ராஜா, நீமா அப்பா பத்தி அப்படி நினைக்கிறேன். அப்பாவா? நீங்களா? எனக்கா? நான் நீங்க நிறைய கொலை செய்வீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஜோக்கு நல்லா அடிக்கிறீங்க, ஆனா அந்த ஜோக்க என்னோட ரசிக்க முடியல. ராஜா, நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம்ப்பா, ஆனா உங்களை நினைச்சு நினைச்சு நான் தூங்காம இருந்த நாட்களை எண்ணவே முடியாதுப்பா. என்ன அப்பான்னு கூப்பிட தயங்குறியே? தயங்குற, வெக்கப்படுறேன். எங்க அப்பா ஒரு குஷ்டரோகியா, குப்ப தொட்டியில கிடந்தாலும் சாகர வரைக்கும் அவரைய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு இவருதான் எங்க அப்பா, இவருதான் எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா எங்க அப்பா ஒரு சர்வதேச குற்றவாளியா சந்திக்க வேண்டியிருக்கேன். அந்த கொடுமையை தான் என்னால தாங்க முடியல. ராஜா, இங்க இருக்கிற காட்சிகள் எதையுமே சாட்சியா எடுத்துக்காதே. கடலைப்பா, அதுல இருக்கிறது தண்ணீர் இல்ல, உங்களை புரிஞ்ச ஏக்கத்துல உங்களை நினைச்சு நினைச்சு நான் விட்ட கண்ணீர். வானத்தை பார், அதுல இருக்கிறது மேகம் இல்லப்பா, உங்களை என்னைக்காவது சந்திக்க மாட்டமான்னு ஏங்கி ஏங்கி நான் விட்ட பெருமூச்சு. ராஜா, இது வேறு வேஷம்ப்பா, புலி வேஷம். ராஜா, மகனே, அப்பா சொல்றத நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். நீ வீட்டுக்கு செய்த துரோகத்தை கூட மன்னிச்சலாம், ஆனா இந்த நாட்டுக்கு செய்யற துரோகம் இருக்கே, அதை யாராலையும் மன்னிக்க முடியாது. ராஜா, அப்பா அப்படி நான் சொல்லாதப்பா. ஆயிரம் தடவை சொல்றேன், ஒரு வார்த்தை சொன்ன இப்பா இந்த இடத்திலே ஒன்று செத்து போயிடுவேன். கையால அப்பாவுக்கு ஏதாவது சாப்பிடத்துக்கு கொடுப்பா. ஆ